உளுந்து பாத்தீங்கன்னா அரை கப் எடுத்துருக்கேன். நீங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் தான். இட்லி அரிசி ஒரு கப், சோளம் ஒரு கப், உளுந்து பாத்தீங்கன்னா அரை கப், வெந்தயம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்க இது எல்லாத்தையுமே ஒன்னாவே ஊற வச்சு அரைக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா உளுந்து வந்து நல்ல மாவு காணும், ஒண்ணுன்னா நம்ம தனியா தான் அரைக்கணும். அதனால நான் தனியா தான் உளுந்த ஊற வைக்கிறேன். நீங்க ஒன்னா அரைச்சிங்கன்னா நல்லதா வரும். உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா வருதோ அதை பாத்துக்கோங்க. 4 hours ஊற வச்சிருவோம். மாவு அரைச்சாச்சு. இப்போ ஓவர் நைட் நல்லா புளிக்கட்டும். காலையில் பார்ப்போம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ தோசை எப்படி ஊற்றலான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. சூப்பராக டேஸ்டான சோள தோசை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்ட்டு சமைங்க, ரெஸ்ட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.